இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியானது இன்றைய தினம் இரவு நாக்பூரில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரில் நீடிக்க முடியும் என்பதால் இந்திய அணி வால்வாசாவா கட்டத்தில் உள்ளது. எனவே கடந்த முறை செய்த தவறுகளை இந்த போட்டியில் செய்யக்கூடாது என ஆலோசிக்கப்பட்டது. அதில் மிகவும் முக்கியமான ஒன்று தினேஷ் கார்த்திக்கின் இடம்தான். ரிஷப் பந்துக்கு மாற்றாக களமிறக்கப்பட்ட அவர் சரியான இடத்தில் விளையாடவில்லை. இந்திய அணி 123 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்தபோதும் அவருக்கு முன்னதாக அக்சர் பட்டேல்தான் களமிறக்கப்பட்டார். தினேஷ் கார்த்திக் 17வது ஓவரில் தான் வாய்ப்புகளை பெற்றார். இதன் விளைவு அக்சர் பட்டேல் மற்றும் தினேஷ் கார்த்திக் இருவருமே 6 ரன்களை மட்டுமே எடுத்தனர். ஒரு முழுமையான பேட்ஸ்மேன் இருக்கையில் ஆல்ரவுண்டர் களமிறங்கியது அதிருப்தியை கிளப்பியது. அதே போல மிடில் ஆர்டரில் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் வேண்டும் என்ற திட்டத்தால் அக்சர் பட்டேல் களமிறக்கப்பட்டார் என்றும் விளக்கங்கள் வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் வார்மப் போட்டியில் இந்திய அணி விளையாடியுள்ளது. அதில் இந்திய அணியானது ஒரு மரணத்தனமான இன்னிங்ஸை வெளிப்படுத்தியுள்ளனர். அதே போல நேற்று நடைபெற்ற வார்மப் போட்டியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா என இந்த மூவரும் அதிரடியாக விளையாடினர். அதிலும் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணி எப்படி தோற்கடித்தார்களோ அதே போலவே கடைசி 2 ஓவர்களில் 18 ரன்கள் தேவை என்ற சூழ்நிலையில் இந்த முறை இந்திய அணியானது 19வது ஓவரிலேயே, அதே போல அதாவது ஆஸ்திரேலியா அணி அடித்தது போலவே 16 ரன்களை அடித்து கடைசி ஓவரில் வெற்றியை ருசித்தனர். இந்த சம்பவம் மட்டுமில்லாது கடந்த போட்டியில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதே போல கிட்டத்தட்ட 90% அதே போலவே நடைபெற்றது நேற்றைய போட்டியில். அதே போல நேற்றைய போட்டியில் இந்திய அணி டாஸை வென்று முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங்கில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ 20 ஓவர்களின் முடிவில் 209 ரன்களை டார்கெட்டாக வைத்தனர். அதில் 6 விக்கெட்டுகளையும் இழந்தனர். அதன்பின் அதனை சேசிங் செய்த இந்திய அணியானது வெற்றி பெற்றதோ அதே 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில்தான். இப்படியாக கடந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் என்னென்ன நடந்ததோ அதே அச்சு அசலாக அப்படியே மறுபடியும் நடந்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.